ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாலின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவில் செஞ்ச முறுக்கு தான். ரிங் முறுக்கு, அப்புறமா இந்த முள் முறுக்கு இடியாப்பா குழலில் வச்சு பிழிஞ்சு எடுத்தது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹாலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது, ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கால் டம்ளர் உளுந்து இது வந்து வெறும் கடாயில் போட்டு வறுத்து பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து வந்து ரொம்ப கருகிடக்கூடாது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போது கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஓமம் சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கோம். சில பேர் வந்து கொதிக்க வச்சு அதிலே மாவு போட்டு கிளறுவாங்க. இது வந்து நான் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வச்சு தான் நம்ம மாவோடு சேர்ந்து நம்ம அடுப்பில் வைக்காமல் அப்படியே வச்சு கிளற போகிறோம். சில பேர் அப்படியே அடுப்புலேயே வச்சு தண்ணியை கொதிக்க விட்டு அப்படியே கிளறுவாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொதிக்கிற தண்ணியை மாவில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். மாவு வந்து இதில் இந்த கொதிக்கிற வெண்ணிலே இந்த மாவு வந்து நல்லா வெந்துடும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. இப்போது நல்லா கிளறியாச்சு. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடலாம். நல்லா வெந்துடும் மாவு. இப்போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வந்துருச்சு மாவு. இப்போ கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் அந்த காரம் நம்ம போட்டது உப்பு எல்லாமே இதாகும். இப்போது ஃபஸ்ட்டு ரிங் முறுக்கு நான் பண்ணுறேன். ரெண்டு கையிலையுமே எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டி ரவுண்டாக ஷேப் ரவுண்டாக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க. ரெண்டு கையிலையும் தொட்டு அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். வாழையில் இருந்ததுன்னா அதில் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில்வர் பிளேட்டில் பேக் சைடில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து மாவுக்கு சேர்க்குறப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். இது அடுத்து வந்து நான் வந்து இடியாப்ப குழலில் வச்சு பிழிய போகிறேன். ஸ்டார் அச்சில் வச்சு பண்ண போகிறேன். இந்த மாதிரி தட்டுக்கு பின்னாடி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பிழிஞ்சிட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், இவ்வளோ முறுக்கு எடுத்தாச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போது மீதி இருக்கிற மாவை இந்த ரிங் முறுக்காக நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். நிறைய முறுக்கு வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா உடப்படுது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம பட்டர் சேர்த்துருக்கனால நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம கடையில் வாங்காமல் அரிசி மாவு முறுக்கு வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. அரிசியுமே ரேஷனில் கொடுத்த அந்த பொங்கலுக்கு கொடுத்த பச்சரிசி தான். வீட்டிலே நம்ம வந்து மாவு ரெடி பண்ணி முறுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்க அப்பப்போ கேட்குறப்போ குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம அச்சு குழலில் வச்சு நமக்கு தேவையான அச்சில் நம்ம வந்து பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸுக்கு. தேங்க்யூ.